நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய மகாபாரதம் ஆதிபருவம் பாகம் 15. குழப்பம் ஒரு விதத்தில் தெளிவடைந்தது. அதன் பிறகு 5 சகோதரர்களும் மணமகளாகிய திரௌபதியை தங்களோடு அழைத்து கொண்டு தாங்கள் குடியிருந்த குடிசைக்கு திரும்பினர். குடிசையை அணுகியதும் அவர்கள் உறக்க உரைத்ததாவது, அம்மா, இன்று நாங்கள் ஒரு நூதனமான பிக்ஷையை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பிக்ஷையை இன்னதென்று திரும்பி பார்க்காமலேயே குடிசையின் உள்ளிருந்த அன்னையும், நீங்கள் கொண்டு வந்துள்ள பிக்ஷையை ஐவரும் உங்களுக்குள்ளேயே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று இயம்பினாள். அப்படி இயம்பிய தாய் வெளியே வந்து அர்ஜுனனுக்கு அருகில் திரௌபதி நின்று கொண்டிருந்ததை பார்த்தாள். நிகழ்ந்ததை இப்பொழுது யுதிஷ்டிரன் தெளிவுபடுத்தினான். சுயம்வரத்திலே அர்ஜுனன் இந்த ராஜகுமாரியை வென்றுள்ளான். பிக்ஷை என்று பகர்ந்தபொழுது இந்த கன்னிகையைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். இதை கேட்ட தாய் குந்தி மனம் குழம்பினாள். ஆயினும் தன் குழப்பத்தை மறைத்து கொண்டு அப்பெண்ணை அவள் கட்டி தழுவி கொண்டாள். அக்கன்னிகையோ தனக்கு புதியதாக வாய்த்திருந்த மாமியாருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாள். பிறகு மூத்தவனாகிய யுதிஷ்டிரனிடம் தாயாகிய குந்தி தான் அடைந்த மன கிளேசத்தை வெளியிட்டாள். உண்மைக்கு மாறானது எதையும் என் வாழ்நாளில் நான் பகர்ந்தது கிடையாது. நீங்கள் கொண்டு வந்த பிக்ஷையை ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று எண்ணி பார்க்காது நான் இயம்பிவிட்டேன். திரௌபதிதான் அந்த பிக்ஷை என்பது இப்பொழுது எனக்கு விளங்குகிறது. நான் அப்படி பகர்ந்ததன் விளைவாக என்ன நிகழப்போகிறதோ தெரியவில்லை. சிறிது நேரம் தாயும் பிள்ளைகளும் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர். அதன் பிறகு மூத்தவன் முழிந்தான், தாயே, தாங்கள் தயங்க வேண்டாம், உள்ளாங்கு ஏதும் நிகழாது. இப்பொழுது மூத்தவனாகிய யுதிஷ்டிரன் அர்ஜுனனிடம் இயம்பியதாவது, விஜயா, நீ பெற்றுள்ள வெகுமதியாகிய திரௌபதியை மணந்து கொள். அதற்கு அர்ஜுனன் கொடுத்த விடையாவது, மூத்தவர்கள் நீங்கள் இருவரும் இன்னும் மணந்து கொள்ளாது இருப்பதற்கிடையில் இளையவனாகிய நான் மணந்து கொள்வது ஒரு பொழுதும் பொருந்தாது என்று கூறினான். யுதிஷ்டிரன் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தான். அதன் பிறகு அவன் இயம்பியதாவது, நமக்கு தாய் சொல்லின் மிக்கதொரு வாசகமில்லை. திரௌபதியை நாம் ஐவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று அன்னையார் இயம்பியுள்ளார். அன்னையின் சொற்படி நாம் நடந்து கொள்ளுவோம். அன்னையின் சொல்லுக்கு என் அறிவு இடம் தருகிறது. என்னுடைய ஆயுள் காலத்தில் பொருந்தாத எண்ணத்தை நான் ஒரு பொழுதும் எண்ணியது கிடையாது. ஆதலால் இந்த எண்ணம் நல்லதாகவே இருந்தாக வேண்டும். அந்தி வேலை வந்தபொழுது அன்று பகல் வேலை முழுவதும் நிகழ்ந்த கவர்ச்சிகரமான செயல்கள் முடிவுற்றன. யாண்டும் அமைதி நிலவியது. அப்பொழுது கிருஷ்ணனும் அவனுடைய தமையன் பலராமனும் தங்களுடைய அத்தை குந்தி தேவியை தரிசித்து தங்களுடைய வந்தனைகளை வழிபாட்டை செலுத்துவதற்கு குயவன் குடிசைக்கு சென்றனர். குந்தி தேவி தன் மைந்தர்களாகிய பாண்டவர்களை அவ்விருவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். அப்பொழுதுதான் அவர்கள் பரஸ்பரம் முதல் தடவை ஒருவரையொருவர் பார்த்தார்கள். வயதை அனுசரித்து முறையாக அவர்கள் ஒருவரையொருவர் வணங்கி கொண்டனர். அப்பொழுது துவங்கிய உறவு இனி யாண்டும் நிலைத்திருப்பதற்கு ஏற்றவாறு அமைந்தது. மாறு வேஷத்தில் வாழ்ந்து வந்த மைத்துனர்களுக்கு அதிவிரைவில் நல்ல காலம் வரப்போகிறது என்றும், அதுவரையில் சிறிது எச்சரிக்கையுடன் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றும் இயம்பிவிட்டு அந்த தெய்வீக சகோதரர்கள் இருவரும் தங்களுடைய மாளிகைக்கு திரும்பிச் சென்றனர். பிராமணர்களாக வேஷம் தரித்திருந்த ஐவர் தாங்கள் சுயம்பரப் போட்டியில் பெற்ற சன்மானமாகிய திரௌபதியை அழைத்து கொண்டு குயவனுடைய குடிசைக்கு சென்றதை திரௌபதியின் தமையன் திருஷ்டத்துய்மனன் பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அக்குடிசையிலே வயது முதிர்ந்த மாது ஒருத்தியிடம் அவர்கள் மரியாதையுடன் அணுகியதையும் அவன் எட்ட நின்று கவனித்தான். பின்பு அங்கு மறைந்திருந்து கொண்டு அவர்களுக்கிடையில் நிகழ்ந்த சம்பாஷணைகளுக்கும் காது கொடுத்தான். அவர்களுடைய நடமாட்டங்களை திருஷ்டத்துய்மனன் மறைந்திருந்து நன்கு கவனித்தான். பிராமணர்களாக நடித்து வந்த ஐவரும் உண்மையில் பாண்டவ சகோதரர்களே என்னும் முடிவுக்கு அந்த ராஜகுமாரன் வந்தான். வயது முதிர்ந்த மாது அவர்களின் தாய் குந்தி தேவி எனவும் அவன் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான். தன் சகோதரியை சுயம்பரத்தில் வென்ற வில்லாளி அர்ஜுனனே என்னும் முடிவுக்கும் அவன் இப்பொழுது வந்தான். இவ்விஷயங்களை உளவு அறிந்து கொண்ட திருஷ்டத்துய்மனன் அரண்மனைக்கு விரைந்து ஓடி தன் தந்தையிடம் தான் அறிந்து கொண்ட விஷயங்கள் அனைத்தையும் தெரிவித்தான். வேந்தனாகிய துருபதனோ அன்று சுயம்பரத்தில் நிகழ்ந்த பொருந்தாத சம்பவங்களை குறித்து சிறிது கவலையுற்றிருந்தான். அன்னவனுக்கு மைந்தன் கொண்டு வந்த செய்தி பெரிதும் அமைதியை விளைவித்தது. தன் மகன் ஊகித்து அறிந்து கொண்டது உண்மையாக வேண்டுமென்று அவ்வேந்தன் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணினான். ராஜகுமாரன் துப்பு அறிந்து கொண்ட விஷயங்கள் யாவும் பலிதமாகுமானால் கனவு காண்பது போன்று தான் வாழ்க்கையில் கொண்டிருந்த திட்டங்கள் யாவும் நிறைவேறப்பெறும் என்றும் அம்மன்னன் மனோராஜ்யம் பண்ணி கொண்டான். சுயம்பரத்தின் வாயிலாக தனக்கு வாய்த்திருந்த புதிய உறவினர்களுக்கு துருபத மன்னன் விலை உயர்ந்த உடைகளை வெகுமதியாக அனுப்பி வைத்தான்.
விருந்திற்கு அரண்மனைக்கு வர வேண்டுமென்று அவர்களை அவன் அழைத்தான். அழைப்புக்கு இணங்கி அங்கு வந்து சேர்ந்த விருந்தினர்களும் ராஜ மாளிகையின் பழக்க வழக்கங்களை முற்றிலும் அறிந்திருந்தவர்கள் போன்று தென்பட்டனர். மேலும் ராஜரீதியுடனே அவர்கள் போஜனம் பண்ணியதையும் வேந்தன் கவனித்தான். அரண்மனையிலிருந்த வெவ்வேறு மண்டபங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டன. யுத்த தளவாடங்கள் நிறைந்திருந்த மண்டபமே விருந்தினராக வந்திருந்தவர்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. இவை யாவற்றையும் கூர்மையாக கவனித்து வந்த துருபத மன்னன் வந்திருந்தவர்களை சத்திரியர்கள் என்றே உறுதி கட்டினான். தங்களுடைய வரலாற்றை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றும் வேந்தன் வணக்கத்துடன் வேண்டினான். வந்தவர்களும் தங்களுடைய வரலாற்றை உள்ளபடி எடுத்து விளக்கினர். அதை கேட்ட துருபதன் அடைந்த ஆனந்தத்திற்கு வரம்பே இல்லை. வாரணாவதத்துக்கு போனது முதற்கொண்டு அவர்கள் பெற்று வந்த கவர்ச்சிகரமான அனுபவங்கள் யாவற்றையும் முழு கவனத்துடன் துருபதன் கேட்டு வந்தான். திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே விவாகம் அதிவிரைவில் நிறைவேற வேண்டுமென்று துருபத மன்னன் தெரிவித்தான். ஆனால் யுதிஷ்டிரன் அதற்கு நேர்மாறாக மற்றொரு கருத்தை தெரிவித்தான். பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை தாங்கள் பொது மனைவியாக வைத்துக் கொள்வது அவன் தெரிவித்த கருத்து ஆகும். இதை கேட்ட துருபத வேந்தன் திகைத்து போனான். இது யாருமே எங்குமே கேள்விப்படாத போக்கு ஆகும். தர்மம் இதற்கு இடம் தராது. ஐதீகம் இதற்கு மாறானது. ஆடவன் ஒருவன் பல தடவை மணந்து கொள்ளலாம். சேர்ந்தார் போன்று அவனுக்கு மனைவிமார்கள் பலர் இருக்கலாம். ஆனால் பெண்பால் ஒருத்தி ஒரு தடவைதான் மணந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு யாண்டும் கணவன் ஒருவனே. இக்கோட்பாடுகளை அனுசரித்து பாண்டவ சகோதரர்கள் கொண்டிருந்த கருத்தை துருபத வேந்தன் அறவே நிராகரித்தான். இத்தகைய கருத்து வேறுபாட்டுக்கு விமோசனம் ஏதும் தென்படவில்லை. திடீரென்று வியாச பகவான் அங்கு பிரசன்னமானார். அவருடைய வரவை குறித்து இருதரத்தாரும் மகிழ்வு பூண்டிருந்தனர். தக்க முறையிலே அவர் பக்தி பூர்வமாக வரவேற்கப்பட்டார். பிறகு தனக்கு நேர்ந்திருந்த நெருக்கடியை துருபதன் தெரிவித்தான். யுதிஷ்டனோ தான் ஆழ்ந்து ஆலோசித்து கட்டிய முடிவையும் தெரிவித்தான். மகரிஷி மொழிந்ததாவது, உங்களுக்கிடையில் நேர்ந்த கருத்து வேறுபாட்டை ஞான திருஷ்டியில் நான் அறியலானேன். ஆதலால்தான் தர்மத்தின் போக்கை தெளிவுபடுத்த நான் இங்கு வந்துள்ளேன். திரௌபதி தன் பூர்வ ஜென்மத்தில் சிவனாரை நோக்கி தவம் புரிந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு நல்ல கணவன் வாய்க்க வேண்டுமென்று அவள் 5 தடவை பிரார்த்தித்தாள். ஆதலால் அவளுடைய வினை பயனாக அவளுக்கு நல்ல கணவன்மார்கள் 5 அமைந்தாக வேண்டும். இந்த அமைப்பு பாண்டவர்களை கொண்டுதான் நிகழ்வதாகும். ஏனென்றால் இந்த 5 எதை குறித்தும் கருத்து வேறுபாடு கிடையாது. இவர்களுடைய வினை பயனோ திரௌபதியை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி தூண்டுகிறது. ஆதலால் இவர்கள் எல்லாரும் தங்கள் கர்ம பலனை நிறைவேற்றி வைப்பதற்கு நாம் துணை புரிவோம். கணவன்மார் 5 பொது மனைவியாய் திரௌபதி இருந்தாலும் அவளுடைய கற்பு ஒரு பொழுதும் அழிந்துபட்டு போகாது. அத்தகைய கற்பு அலாதியாக அவளுக்கே உரியதாகும். எனவே விவாகத்துக்கு அனுமதி கொடுக்கலாம். வேறு எந்த ஒரு மாதும் இது விஷயத்தில் அவளை தனக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாகாது. பகுத்தறிவே வடுவெடுத்திருந்த அரசன் துருபதன் அறிவு களஞ்சியமாகிய வியாசரிடம் அளவு கடந்த விசுவாசம் வைத்திருந்தான். பரம்பொருளின் திட்டம் இத்தகையது என்று எண்ணி அவன் அதற்கு இசைவு கொடுத்தான். முழுமனதுடன் தன் செல்வியை இணைப்பிரியா பாண்டவர் 5 கன்னிகாதானம் செய்து வைத்தான். மகாபாரதத்தில் உள்ள பாத்திரங்களில் பலவற்றில் பொருள் மிக புதைந்திருக்கிறது. அவைகள் தத்துவங்களுக்கு விளக்கங்களாகவும் அமைந்துள்ளன. திரௌபதி என்னும் பாத்திரமும் அங்கனம் ஒரு தத்துவத்துக்கு விளக்கமாக அமைந்துள்ளால், தூய மனம் என்னும் தத்துவத்துக்கு விளக்கமாக திரௌபதியின் வாழ்க்கை அமைந்துள்ளது. மனது 5 தக்க முறையில் பணிவிடை பண்ணுகிறது. மனது கண்ணோடு இணைந்திருக்கிற பொழுது ஏனைய 4 விலகியிருக்கின்றன. மனது காதோடு சேர்ந்திருக்கிற பொழுது கண் முதலிய ஏனைய 4 செயலற்று இருக்கின்றன. மானுட வாழ்க்கையில் உள்ள இந்த நியதிக்கு விளக்கமாக திரௌபதியின் ஜீவிதம் அமைந்திருக்கிறது. 5 பயன்பட்டு கொண்டிருக்கின்ற மனது யாண்டும் தூயதாகவும் இருக்க வல்லதாகிறது. அதே விதத்தில் திரௌபதி பாண்டவர் 5 மனைவியாய் இருந்ததற்கு இடையில் தன்னுடைய புனிதத்தையும் இனிது காப்பாற்றி வந்தாள். திரௌபதியின் விவாகத்துக்கு பிறகு துருபத மன்னன் முற்றிலும் திருப்தி அடைந்தவனாய் இருந்தான். ஏனென்றால் தான் எண்ணியிருந்த எண்ணம் முழுவதும் தன் செல்வியின் விவாகத்தின் வாயிலாக நிறைவேறப் பெற்றது. தன்னுடைய மருமக்களாகிய பாண்டவர் 5 துருபதன் முக்கியமான விஷயம் ஒன்றை எடுத்து ஏம்பினான். அதாவது, தன் குடும்பத்துக்கும் பாண்டவர்கள் குடும்பத்துக்கும் இடையில் எந்தவித வேற்றுமையையும் அவன் பாராட்டவில்லை. இரண்டையும் ஒரே பாங்கில் கருதியது அவனுடைய பரந்த பாங்கு ஆகும். தனக்கு சொந்தமாயிருந்த பாஞ்சால ராஜ்யத்தை தங்களுக்கு சொந்தமென்றே மருமக்கள் கருத வேண்டுமென்று வற்புறுத்தினான்.
விவாகத்தின் வாயிலாக வாய்த்த அப்புதிய இணக்கம் பாண்டவர்களுக்கு புதிய வல்லமையையும் தகுதியையும் தருவதாயிற்று. இனி அவர்கள் பொருளேதுமில்லாத நாடோடிகள் அல்லர். அவர்களுக்கு மற்றும் ஒரு பின்புலம் அமைவதாயிற்று. கிருஷ்ணனும் பலராமனும் அவர்களுடைய வம்சத்தார்களாகிய விருஷ்ணியர்களும் பாண்டவர்களுக்கு நெருங்கிய சொந்தமாயினர். நேயர்களே, இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த மகாபாரதம் ஆதிபருவம் பாகம் 15 நிறைவு பெறுகிறது. பாகம் 16 விரைவில். கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். இது உங்கள் PK லாக் அண்ட் கீ, யுவர் ஃபேவரட் ஆடியோ புக்.